இயேசுவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்கள். ஜார்ஜ்ன்னு சொல்லி ஆஸ்திரேலியால ஒருத்தர் இருந்தார். 1949 அவர் சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்து போயிடுறாங்க. அவங்க அப்பா ஒரு சின்ன தொழில வச்சுட்டு இறந்து போனதுனால இவரால் மேனேஜ் பண்ண முடியாம ரொம்ப வாழ்க்கையில ஸ்ட்ரகிள் ஆகி வாழ்க்கையை வெறுத்துட்டார். வாழ்க்கையை வெறுத்து கடவுள் மேல ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்பு வந்துருச்சு. கடவுள் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி பண்ணிட்டாரு, என்னை ரொம்ப துக்கப்படுத்திட்டாரு, என்னை ரொம்ப காயப்படுத்திட்டாருன்னு அவருக்கு ரொம்ப அந்த ஒரு மன வருத்தம். அந்த மன வருத்தம் அதிகமாக மாறி 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 அவருக்குள்ள கடவுளை குறித்த பயங்கரமான வெறுப்பு வந்துருச்சு. வெறுப்பு வந்தது மாத்திரம் இல்லை, கடவுளை பற்றி, அதாவது இயேசுவை பற்றி யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவங்கள குறித்து பயங்கரமான கோபம் அவங்களுக்குள்ள அவருக்குள்ள வந்துருச்சு. போக போக அவர் ஒரு கேங் லீடராக மாறிட்டார். ரவுடிசம், கொலை, கொள்ளை, கடத்தல், எல்லாவற்றிலும் போதைப் பொருள் எல்லாவற்றிலையும் ஒரு சேர்ந்தால ஒரு கேங் லீடராக அவர் மாறிட்டார். பல பேரை போய் அடிக்கிறது, கொள்றது, கடத்துறதுங்கிற மாதிரி தொழிலில் அவர் ஈடுபட ஆரம்பித்தார். ஒரு நாள் ஆஸ்திரேலியா தேசத்துக்கு பில்லி கிரஹாம் என்கிற ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு நற்செய்தியாளர் ஆண்டவருடைய அன்பை பற்றி பேசுவதற்காக அவர் ஆஸ்திரேலியா வர்றார். வர்றவரை எப்படியாவது கொன்றணும், கடவுளே எனக்கு பிடிக்கலன்னு இருக்கிறேன், இவர் கடவுளை பற்றி சொல்ல வந்திருக்கிறாரு, அந்த இயேசுவை பற்றி சொல்ல வந்திருக்கிறாரு, நிச்சயமாக இவரை உயிரோட விடக்கூடாது, கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் கொண்ட கேங், இவங்க 10 பேர் ஒரு சின்ன கன் எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு ஒரு பெரிய ஸ்டேடியம், அந்த ஸ்டேடியமில் மெல்போர்னில் இருக்கிற அந்த ஸ்டேடியத்துக்கு போகிறாங்க. போய் அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுறாங்க. அங்கே ஆல்டர் கால்னு ஒன்று கொடுப்பாங்க, யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கிறீங்களோ அவங்க முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பில்லி கிராம பக்கத்தில் எல்லோரும் போய் ப்ரேயர் பண்ணுவாங்க அந்த போதகர் பக்கத்தில். அப்போ போகிற மாதிரி நம்ம போவோம், போய் நம்மள்கிட்ட இருக்கிற கன்னை வச்சு சுட்டுருவோம். ஒரு ஆள் மிஸ் ஆனாலும் இன்னொரு ஆள் அவரை கொன்றணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான முடிவை எடுத்துட்டு அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே போகிறாங்க. இப்போ தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்குது. உள்ளே போன உடனே ஜார்ஜ் சுற்றி பார்க்குறார், என்னடா இவ்வளோ கூட்டம் இங்கே நிற்கிறான், இவெல்லாம் என்ன செய்கிறான், இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இவருக்கு ஒரே குழப்பம். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்க எதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவருக்குடைய ரொம்ப ஒரு டவுட் ஆயிடுச்சு. அப்போ தான் பில்லி கிரஹாம் பேசுகிறாரு, இங்கே நீங்கள் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்க வரல, நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் நினச்சாராம், இவங்களாம் ஏன் இங்கே இருக்காங்கன்னு நினச்சிக்கிருக்கும் போது சத்தம் கேட்டுச்சான், நீ எங்கே இருக்க, அவங்க எல்லாரும் இங்கே இருக்கிறது இருக்கட்டும், நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்டுச்சான். சுற்றி பார்த்தாரா, யாருமே இல்லையா, இவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, கடவுள் தான் நம்மளோட பேசுகிறாரு, கடவுளே நீங்கள் தான் என்னோட பேசுறது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஆமாம் நான் தான், நீயே இங்கே இருக்கிற, எதுக்கு இந்த மனுஷனை கொள்றதுக்காக வந்த, இந்த தேவ மனுஷனை எதுக்கு நீ கொள்றதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது அவர் கடவுளை பார்த்து சொன்னாரா, என்னை நீங்கள் ரொம்ப காயப்படுத்திட்டீங்க, நீங்கள் என்னை நேசிக்க தேவையில்லை, எனக்கு இப்படிப்பட்ட உங்களை பற்றி பேசுகிறால எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட அவர் பேசினார். அப்போ அவர் ஆண்டவர் சொன்னாரா, நான் வந்துட்டு ஒருபோதும் யாரையும் நான் காயப்படுத்துகிறவர் அல்ல என்று சொல்லி அந்த சத்தம் நின்றதான். அவர் மனசாட்சிக்குள்ளே இப்படிப்பட்ட அந்த கடவுளுடைய சத்தத்தை அவர் உணர்கிறார். உணர்ந்த மாத்திரத்தில் அவர் இருதயம் உடைக்கப்படுகிறது, அழுக ஆரம்பிக்கிறார். ரொம்ப ஒரு கடினமான மனுஷன், தேம்பி 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 அழுக ஆரம்பிக்கிறார். இப்போ அந்த ஆல்டர் கால்னு சொல்லுகிற யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ எல்லாரும் முன்னாடி வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிற அந்த அழைப்பு விடும்போது எல்லாரும் போகும்போது இவர் தன்னுடைய கன்னை ஸ்டேடியத்தில் வச்சுட்டு இவரும் முன்னாடி போகிறார். முன்னாடி போய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பாவங்களையெல்லாம் அறிக்கை செய்து அன்றிலிருந்து ஒரு புதிய மனுஷனாக மாறினார். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 10 பேர் போன அந்த கேங்கில் 9 பேர் அன்று மனமாற்றம் அடைந்தார்கள். மத மாற்றம் அல்ல, மனமாற்றம் அடைந்தார்கள். தங்களுடைய ரவுடிசம், தன்னுடைய கொலை எல்லாத்தையும் விட்டுட்டு, தங்களுடைய எல்லா கெட்ட பழக்க வழக்கங்களையும் விட்டு விட்டு, கரட்டு முரடாக இருந்தவர்கள் குழந்தையை போல மாறி அன்று தங்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை அனுபவித்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். தங்களுடைய வாழ்க்கை அந்த நாளிலே அவருடைய வாழ்க்கை மாறினது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரியே, பைபிளில் ஒரு அழகான வசனம் இருக்குது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. இயேசு எந்த மனுஷனையும் மாற்ற முடியும். அன்னைக்கு கரடு முரடா ஒரு கொலை வெறியோடு கூட இருந்த அந்த 10 பேர்ல 9 பேரை கடவுள் மாற்றுவரையானால் இன்னைக்கு கரடு முரடா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் அவர் மாற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்போ அந்த இயேசுனுடைய பிரசன்னத்துக்கு, அதாவது அவர் அருகில வரும் பொழுது, இயேசுக்கு அருகே
வருகிறவர்கள் மலை போல இருந்தாலும் அவர்கள் பனி போல உருகி போவார்கள். எத்தனையோ மலை போல உள்ளவர்களை உருகி இருக்கிறார்கள், இன்னும் உருகி கொண்டிருக்கிறார்கள், இன்னும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னுடைய கெட்ட பழக்கத்திலிருந்து என்னுடைய எல்லாவற்றிலிருந்து நான் மாறணும்னு நிறைய பேர் விரும்புறாங்க. ஆனா மாறுகிற மாற்றம் தருகிற இயேசுனிடத்திலே வருவது கிடையாது. மாற்றம் தருகிறவர் இயேசுதான். இயேசுதான் நம்முடைய எல்லா கெட்ட பழக்கத்துல இருந்தும், நம்முடைய பாவத்திலும் இருந்தும், நம்முடைய கடின உள்ளத்திலும் இருந்தும், நம்முடைய பகை உணர்வுகளில் இருந்தும், நம்ம ஒரு மனுஷனே இல்லைன்னு நம்ம வாழ்ந்துகிருக்கிற இந்த நிலையில் இருந்து நம்மை மாற்றக்கூடியவர் இயேசு மாத்திரமே. மாற்றக்கூடியவரிடத்தில் வருவோம், மாற்றங்கள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும். மீண்டும் நான் ஒரு செய்தியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.